अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहु। वेलकम टू अफनास क्रिएशंस। इनके नम्बर वीडियो स्वीट कॉर्न मसाला दोसा एप्डी पड़ेद पाकल ना हाट अंड स्पाइसी एप्डी पड़ेद पाकल अद्क इन चेनल सब्सक्राइब पड़ेना रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पड़ी सब्सक्राइब पड़े पक बेल आइकॉन क्लिक पड़ी ऑल अंतर सेव पड़ी वेको। ओके नम्बर वीडियो को फर्स्ट वो नम्बर स्वीट कॉर्न अम्म रेसीपियो किंग स्वीट कॉर्न इत वोलम क्वीट कॉर्न एर अद मूँ पोटेटोस वो इतमी ना बॉल पड़ी मसिच वचर मूँ पर सैज वंगम कुटी कुटिया कट पड़ी एड़े अब चीज स्लाइसस मैगी क्यूब्स और टी स्पून इंजी पूंड पेस्ट अब कुछ को ना कुटी कुटिया कट पड़ी एड़े और टी स्पून चिल्ली सॉस मुकाल टी स्पून सोया सॉस अब रे टी स्पून टोमेटो केचप இப்போ இது கூட கொஞ்சமா chili flakes சேர்த்துக்கலாம். chili flakes வந்து டோட்டலா ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க, சேர்த்தா வந்து நல்லா ஸ்பைசியா இருக்கும். அதுக்கு அப்புறம் சோளம் வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல ஸ்டீம்ல தான் வேக வைக்கணும். அதாவது நம்ம இட்லி வேக வைப்போம்ல அந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவில வந்து சோளத்தை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ panல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் வந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இது வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சாஸஸ்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். கெச்சப் அதுக்கு அப்புறமா சோயா சாஸ் chili சாஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை mix கொடுத்துறலாம். mix கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மேகி கியூப் அதையும் உள்ள சேர்த்து நல்லா ஒரு தடவை mix பண்ணிக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மேகி கியூப்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்காதீங்க, பிகாஸ் அதில் சிக்கன் ஸ்டாக் இருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நீங்கள் வந்து அஜினோமோட்டோ சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணவும் தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப்லேருந்து ஒன் கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடியாக இருக்கிறதுக்கப்புறமா தோசை பேட்டர் அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ தவாவில் நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ மசாலா அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ மசாலா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தா ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீஸ் நான் வந்து சீஸ் வந்து ஸ்லைசஸாக எடுத்ததுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மொசரலா சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை துருவி கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறமா ஆயில் இல்லை பட்டர் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சீஸ்லாம் நல்லா உருகி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசையை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நல்லா ஹாட்டாக இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கார்ன் மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் இல்லைனா பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன் கோகோனட் சட்னியோட. இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு, ஆனால் செம்ம சீஸியாக இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.